வச்சிங்க. ஆ 100% எல்லாம் நீ சொன்ன மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரே ஒரு சேம் டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸாக்ட் என்னோட காரோட ஸ்கின் பெயிண்ட் அண்ட் எக்ஸாஸ்ட். ஸ்கின் நீ பார்த்தீங்கன்னா நான் கோன் எக்ஸாஸ்ட் போட்டிருப்பேன் பின்னால். நீ வந்து டியூவல் எக்ஸாஸ்ட் வச்சிருக்க. ஏய் உன்னோட இது நம்பர் பிளேட் சூப்பராக இருக்குது, கிளாஸ் மாதிரி. ஆ ஆமாம், அது கஸ்டம், அது அந்த ப்ரீமியம் வாங்கும்போது கொடுத்தாங்க எனக்கு. அந்த ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்டிங் வர மாட்டேங்குதுங்க. நீங்கள் எனக்கு அது நானும் சரியாக லான்ச் பண்ணல ஆக்சுவலாக. மேபி உன்னோட கொஞ்சம் பெட்டராக லான்ச் பண்ணியிருக்கேன். மேபி அந்த எல்லோ கலரில் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியல. நான் ரொம்ப வருஷாக பண்ணேன். ஆ பார்த்தீங்களா, போயிட்டீங்க அவ்வளோதான். நீங்கள் இடிக்காமல் பண்ணிங்கன்னா போகுது அவ்வளோதான், எனக்கு பிடிக்க முடியாது. நான் இன்னும் ஹேண்ட் பிரேக் அடிச்சு தான் திருப்புறேன். நானும் தான் இந்த மாதிரி டேர்ன்ல ஹேண்ட் தான் அடிக்கணும். ஓ அப்படி, நார்மல் பிரேக் அடிக்க முடியாது. இதெல்லாம் வந்து சைக்கோ டேர்ன்ஸ். சரி, நம்ம வந்து 200 ஸ்பீடே போக மாட்டோம் பாருங்க. இந்த மேப்லாம் பி கிளாஸ்லாம் அப்படி தான், 200 நீங்கள் போக மாட்டீங்க. ஆமாம், ஈஸியாக ஃபஸ்ட் வரும். செக் பாயிண்ட் மிஸ் பண்ணுறேன். மிஸ் பண்ணிட்டீங்களா? அது கொஞ்சம் டைட்டாக இருந்தது, ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்தது. ஆமாம், வண்டி வர வந்து இஷ்டாண்டை பொறுக்கி அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். டேர்ன் பண்ணி விட்டுருச்சு. நல்லா தான் இருக்கு கார். இந்த கார் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், ஏன்னா இது ஒயிட் பாடியில் சூப்பர் கார் மாதிரி ஷேப் பண்ணியிருக்கான். ஆமாம், ஆக்சுவலாக க்ரூ மோட் ஆஃபீஸில் வந்து இந்த கார் கொடுப்பான் சரியா, அதில் ஓட்டிப்பார். இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். எக்ஸாக்ட்லி ரியல் லைஃப்பில் எப்படி இந்த கார் ஓடுதோ அதை மாதிரி போவோம். க்ரூ மோட்டர் ஃபெஸ்ட் என்னன்னு புரியல எனக்கு. க்ரூ, த க்ரூ மோட்டர் ஃபெஸ்ட்னு இன்னொரு கேம் இருக்கு சரியா? ஓ ட்ரூ மோட்டர் ஃபெஸ்ட். ஓகே, க்ரூ க்ரூ த க்ரூ த ட்ரூ மோட்டர் ஃபெஸ்ட். ஆ புரியுது புரியுதா? ட்ரூ இல்லடா, க்ரூடா. க்ரூ த்ரூ ஓ சிஆர்இடபிள்யூ. ஓகே ஓகே. ஆக்சுவலாக அந்த கேம் சேலில் இருக்குது. நான் உங்கள் ரெண்டு பேர்கிட்ட கேட்கலாம்னு நினச்சேன், ஏன்னா அதில் க்ராஸ் பிளே இருக்குது சரியா? க்ரூ மோட்டர் ஃபெஸ்ட் எப்படின்னா, இதே மாதிரி ஓப்பன் வேர்ல்டு, ஒரு பெரிய ஹவாய் ஐலாண்ட் இருக்குல்ல, ஃபுல் ஹவாய் வந்து கொடுத்துருவோம். அண்ட் நிறையா காசு இருக்குது இதோட. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், ஆஃப் ரோட் ரேசிங் இருக்குது, ரேலி டைப் ஆஃப் ரேசிங் இருக்குது, கிளாசிக் கார்ஸ், டியூனர் கார்ஸ், ஹைப்பர் கார்ஸ் எல்லாமே இருக்குது அதில். அண்டு அவன் ட்ரையல் கூட வச்சுருக்கான். நீ வேணால் ஸ்டீமில் அவன் ட்ரையல் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணிப்பார். March 28 வரைக்கும் சேல் இருக்குது. 60% ஆஃப் ஏதோ கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஒர்த்து தான்டா கேம். நீங்கள் பக்கா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோ கலரில் பண்ணீங்களா? ஆமாம், கரெக்டாக அந்த க்ரீன் சென்டரில் வச்சு பண்ணேன். ஏ அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுதுறேன். த்ராட்டில் விட்டால் அப்படியே கரெக்டாக ட்ரிஃப்ட் ஆகுது. எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆமாம், அண்ட் டக்குன்னு ஸ்டெடி ஆகிடும். ஆமாம், தலையில் தட்டின மாதிரி டக்குன்னு ஸ்டெடி ஆகிடும். ஸோ ஜாலியாக போகலாம். இதை வச்சு நீங்கள் பீ ரேஸ் கண்டினியூஸாக 10 times ஸ்ட்ரைட்டாக வின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வரலாம் மேக்ஸிமம். நைட்ரஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்பப்போ. ஆமாம், அங்கங்கே பஞ்ச் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுன்னா நைட்ரஸ் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கெயின் பண்ணோம். அதுதான் என்னோடய டாக் இது. ரேலி ஓடுற மாதிரி நான் ஓட்டுவேன். இடிச்சியா? ஆமாம்மா. எப்படி தெரியும் அவன் நின்றுட்டு என்ன ஒரு ஒரே ஸ்பாட்டில் நின்றுட்டு இருந்த? கரெக்டாக ஒருத்தன் வந்து இந்த ஆப்போசிட் ட்ராக்ல தான். இந்த இந்த ரேஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோட மர்க்கரி குக்கர் எடுக்கிறேன் சரியா? அது கொஞ்சம் டியூன் பண்ணி நான் பார்க்கலாம் அப்போ எப்படி இருக்குன்னு. அது எப்படி இருக்கும் பார்க்கலாம். அதுவும் இதே தான் சரியா? டாப் ஸ்பீட் இருக்காது, ஆனால் வந்து இனிஷியல் பிக்கப் செம்மையாக இருக்கும். ஆ பிக்கப் நல்லாயிருக்கும். ஓகே. ஆமாம், இப்போ விடுங்க இப்போ விடுங்க. இப்போ மாற்ற முடியாதா? இப்போ மாற்ற முடியாது, ஏன்னா அது ஒரு டிரான்ஸ்மிஷன் மாற்றினால அது வந்து எஸ் ஆயிடுச்சு. எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கணும். வேற கிளாஸ் போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஏதாவது ஒரு இது மாத்தினா கம்மியாயிடும். அதுதான் எதை மாத்தணும், நீங்க ரிடியூஸ் பண்ணணும். ஆமா, பட் இதுல நீ ஒரு சில டிப்ஸ் கொடுத்தா பத்தியா, அந்த சஸ்பென்ஷன் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு, அதை டியூன் பண்றதுக்கு. ஆமா, ஏதோ ஒன்று வந்து ஆஃபா இருந்தது சரியா, அந்த வண்டியில கண்ட்ரோல் சரியில்லை.
சஸ்பென்ஷன் மட்டும் தெரியும். நான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன், அப்போ கூட நீங்கள் தான் போயிட்டுருக்கீங்க. அட இடிக்காதையா இடிக்காதையா இடிக்காதையா, உனக்கு நாஸ் அதிகமாக இருக்கும். இல்லை கஷ்டப்பட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, டச் பண்ணலையே. இல்லை இல்லை அது வந்து இதுவாகிடும், ஸ்பீடாக போகும்போது லைட்டாக பட்டால் கூட அது வேறு மாதிரி போயிடும். நீங்கள் எதுவும் பண்ணல, பட்டு அது என்ன ஆயிடுச்சு, ஆப்போசிட்டில் டிராஃபிக் வந்துட்டான் அதை திரும்ப எனக்கு கூட பண்ணலாம். இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன், பிக்கப் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா. ஆமாம் ஓசி போட்டேன், சம்டைம்ஸ் லக்கில் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அது இதுவரைக்கும் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு அந்த லாஜிக் புரியவே இல்லை. எந்த ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு கார் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணுறது, அது அந்த க்ரீன் கலராக ஒரு பார் வரும்ல அதுக்கு நடுவில் நீ வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ண, ஆக்சிலேட்டர் அந்த இடத்துல நிற்கிற போது கேம் ஸ்டார்ட் ஆகணும் அது புரியுது. பட் அது எந்த அந்த அந்த எப்படி பண்ணோன்றது எனக்கு புரியல. ஐ மீன் நான் எப்படி பண்ணுறேன்னா, கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்னும் போது ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், அப்போது அது அப்படியே ஸ்வையின் போது அப்போ பை ரேண்டம் அது எல்லோ கலரில் டச் ஆகும். பை ரேண்டம் இல்லை இல்லை நீ அதை டான்ட் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன வந்து இடிச்சிட்டான் அவ்வளோதான் இடிச்சாரு. நீங்கள் பிரேக் வச்சிட்டிங்களா, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண அவ்வளோதான். அதுதான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க லான்ச் கேம் முடிச்சுன்னு சொல்லி கொடுங்க, அது மாத்திரம் எனக்கு எப்படின்னு தெரியல. சூப்பராக க்ரிப் பண்ண பற்றி அந்த டேர்ன். ஆமாம் க்ரிப், ஐ மீன் ட்ரிஃப்ட் ட்ரிஃப்ட் இல்லை அது க்ரிப் டேர்ன். அது க்ரிப் டேர்ன் ஏன்னா வண்டி கரெக்டாக அந்த லைனில் திரும்பும். பார்த்து ட்ரக் வருது. ஆமாம்மா நிறுத்திட்டான் நல்ல வேலை அவனை பார்த்து. ஓ இங்கே லெஃப்ட் எடுக்கிறீங்களா நீங்கள், கேடிமா நீங்கள், ஷார்ட்கட்லாம் தெரியுது உங்களுக்கு. அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. ஓ வேணுட்டு நிற்கிறீங்களோ, நானும் பிரேக் அடித்தேன் இதில் பார்த்தா நான் போயிட்டேன். ஒரு மேட்ச் அது வின் பண்ணுவாங்க, என்ன பேலன்ஸ் அதே தான். ஏ என்ன உங்களுக்கு கையில் கொஸ்டியூம்ஸ் கொஸ்டியூம் மார்க்லாம் வருது, எஸ்கலோமீட்டரி மார்க்லாம் வருது. ஆ இங்கே உங்களுக்கு இப்போ உங்கள் இதில் அது கைக்கு மேலே எஸ்கலோமீட்டரி மார்க் மாதிரி வந்துச்சு பாருங்க, நோட்டீஸ் பண்ணலையா நீங்கள். பார்க்கல நான் வந்து ஒன்றுன்றதுனால நான் ஒரு ஃபிங்கர் காட்டுறேன், நீ வந்து ரெண்டுன்னு காட்டுறேன். புரியுது நீங்க சொல்றது புரிஞ்சிச்சு, நான் செகண்ட் நீங்க ஃபர்ஸ்ட்ல